வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரிலிருந்து நாம இன்னைக்கு இசை வாணியாகவும் வாக் தேவதையாகவும் இருக்கக்கூடிய ராஜமாதங்கி அம்மனை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ராஜமாதங்கி வந்து ரொம்பவே ஆகம விதிகள்படி பூஜை பண்ணுறவங்க கலைகளில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ராஜமாதங்கியை வந்து ரொம்பவே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா எப்படி கல்விக்கு அதிபதி சரஸ்வதியோ அதே மாதிரி கலைகளுக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜமாதங்கி அம்மனை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்மளுடைய விளக்கு கடையில் வாராகி அம்மன் விளக்கு செய்ய சொன்ன தேவி மேடம் அவங்களுக்காக தான் வந்து இந்த ராஜமாதங்கி சிலை வந்து செஞ்சுருக்கிறோம் இந்த ராஜமாதங்கியோட சிறப்பு என்ன அப்படின்றது வந்து லலிதா சகஸ்ரநாமத்திலேயே வந்து வருது அதாவது ஞான தேவதையாக விளங்கக்கூடியவள் அப்படின்னும் சொல்கிறாங்க இந்த ராஜமாதங்கி தான் லலிதா தேவியின் ராஜ்யத்தில் பிரதம மந்திரியாக இருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க மரகத வர்ணத்தில் வந்து இவங்க வந்து ஜொலிப்பாங்களாம் அவங்கள பார்த்தாலே அப்படியே ஜொலி ஜொலிப்பாக இருப்பாங்களாம் அதனால தான் அவங்களுக்கு பேர் சியாமலை அப்படின்னு சொல்கிறாங்க சியாமலை அப்படின்றதும் இந்த ராஜமாதங்கியை தான் குறிப்பிடுறாங்க அதே மாதிரி மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் வந்து இந்த ராஜமாதங்கியோட அம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க ராஜமாதங்கியை வழிபடுறதும் மதுரை மீனாட்சி அம்மனை வழிபடுறதும் ஒரே ஒரு ஒரே பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ராஜமாதங்கியோட வசிப்பிடம் அப்படின்னு பார்த்தோன்னா லலிதாம்பிகையோட ஸ்ரீபுரத்தில் ராஜமாதங்கியோட வசிப்பிடம் வந்து கதம்பவனம் அப்படின்னு சொல்கிறாங்க மதுரைக்கு இன்னொரு பேரும் கதம்பவனம் மீனாட்சி அன்னை வந்து ராஜமாதங்கியோட சொரூபினியாகவே இருக்கா அப்படின்றதுனால தான் மதுரைக்கும் வந்து கதம்பவனம் அப்படின்ற இன்னொரு பேரும் உண்டு அப்படிங்கிறாங்க இந்த அம்பாளுக்கு ரொம்ப விருப்பமான பூஜை என்ன அப்படின்னு சொன்னால் நவவர்ண பூஜை அப்படின்றாங்க இந்த நவவர்ண பூஜை அப்படின்றது வந்து ரொம்ப ஐதீக முறப்படி பண்ணக்கூடிய ஒரு பூஜையாக இருக்குது இது வந்து ஒரு குருக்கிட்ட உபதேசம் வாங்கணும் அப்படின்றாங்க இந்த ராஜமாதங்கியை பற்றி படிக்கும்போது தான் நானுமே அதெல்லாம் திரும்ப சர்ச் பண்ணி பார்த்தேன் நவவர்ண பூஜை அப்படின்றது நிறையவே வந்து பூஜை விதிமுறப்படி பண்ணுறவங்க வீடியோவாகவே நம்மளுக்கு யூடியூப்பில் கொடுத்துருக்காங்க நீங்கள் அதை கூட வந்து பார்க்கலாம் அதே மாதிரி அந்த அம்பாளுக்கு வந்து குங்கும அபிஷேகம் ரொம்பவே பிடிக்குமா ரொம்பவே வந்து விரும்பி ஏற்றுக்கிறது குங்கும அபிஷேகம் அப்படின்றாங்க சரி இந்த அம்பாளை கும்பிட்டா நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா பதவி உயர்வு ஞானம் கிடைக்கும் என்றைக்கு கலைகளில் தேர்ச்சி வேணும் அப்படின்னாலே அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே இந்த ஞானம் இருந்தால் மட்டும்தான் இந்த கலைகள் ஏன்னா நுண்கலைகள்ன்றது வந்து சாதாரண படிப்பு மாதிரி கிடையாது அது வந்து நிறையவே வந்து நுட்பமான அறிவு இருக்கிறவங்களால் மட்டுமே கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் நுண்கலைகள்னு சொல்கிறதுல நம்மளுடைய பாடல் வரலாம் ஆடல் வரலாம் பரதநாட்டியம் அது மாதிரி ஓவியம் இந்த மாதிரி நம்மளுடைய கலைகள்னு சொல்கிறோம் இல்லையா சிற்பக்கலை இது எல்லாத்துக்குமே வந்து தேவதையாக இருக்கக்கூடியது ராஜமாதங்கி தான் அப்படிப்பட்ட ராஜமாதங்கியை தான் நாம் இன்றைக்கி பார்த்துட்ருக்குறோம் இவங்க வந்து பஞ்ச லோகத்தால் செய்யப்பட்ட அன்னை வாங்க இப்போ அவங்கள நம்ம பக்கத்தில் பார்க்கலாம் ராஜமாதங்கி அப்படின்ற அம்பாள் வந்து எப்போவுமே வந்து தாமர பீடத்தில் தான் உட்காந்துருப்பாங்க நம்ம இதை படத்தில் பார்த்தாலும் தெரியும் அதனால் அம்பாளை அழகாக தாமர பீடத்தில் உட்கார வச்சுருக்குறோம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா எட்டு கையுடைய அம்மன் அவங்க எட்டு விதமான ஆயுதங்கள் தாங்கியிருக்காங்க பாசம் அங்குசம் கரும்பு மலர் அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டு கையிலையுமே கிளி இருக்கும் வலது கையிலையும் கிளி இருக்குது இடது கையிலையும் கிளி இருக்குது இன்னும் இரண்டு கைகளால் வந்து வீணையை மீட்டுக்கிட்டுருக்காங்க அவ்வளோ அழகாக தத்ரூபமாக மேலே வந்து சந்திர பிறை சூடி இந்த அம்பாள் வந்து காட்சி தர்றாங்க அழகாக தாமர பீடத்தில் உட்கார்ந்துருக்காங்க இவங்களோட உயரம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 5.5 to 6.5 inches இவங்களோட உயரம் 6.5 inches கிட்ட இந்த அம்பாளோட உயரம் இதை விட சின்னதாக செய்ய முடியுமா அப்படின்னா செய்யலாம் அந்த அளவுக்கு அழகாக வருமா அப்படின்றது தெரியாது ஸோ இந்த விக்கிரகத்தை நீங்கள் அப்படியே பின்னாடியும் திருப்பி பார்க்கலாம் அவ்வளோ அழகாக தாமர பீடம் இருக்குது அது மேலே அம்பாள் உட்கார்ந்துருக்கா நம்ம குழந்தைகள் அது மாதிரி நம்மளும் வந்து நுண்ணறிவில் தேர்ச்சி பெறணும் நுண்ணறிவு நம்மளுக்கு வேணும் அப்படின்னா
வணங்க வேண்டிய தெய்வம் ராஜமாதங்கி. நாம இன்னைக்கு பார்த்த இந்த ராஜமாதங்கி உங்களுக்கு வாங்கணும், உங்க வீட்டுக்கு வர வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இது வந்து ஆர்டர் பேசிஸில் மட்டும்தான் பண்ணுறோம். இந்த விக்கிரகம் தேவி மேடம் அவங்களுக்கு இன்றைக்கி அனுப்ப போகிறோம். அந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது அம்பாள் விக்கிரகம் எனக்கு ஒரு படம் அனுப்பி இந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு தருவோம். மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.